ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் பேசியிருந்தது தான், ஸோ ரஜினி சாரோடைய கூலி படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் வந்து ஈடுபட போகிறாங்க. ஸோ இதற்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வெகு விரைவிலே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்தந்த நடிகர்கள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா சம்மந்தமாக அவங்களே வந்து ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஸ்ருதி ஹாசனாக இருக்கட்டும், ரபாவாக இருக்கட்டும், அதேபோல் மாஸ்டர் மகேந்திரனாக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருமே அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் தாங்கள் வந்து கூலி படத்தில் இணைஞ்சிருக்கிறத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே அவங்க சைடில் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ் தரலனாலுமே கூட அன்அஃபிஷியலாக நமக்கு இந்த அப்டேட்ஸ் எல்லாமே கிடச்சிருந்தா இருக்கு. இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியதுனாக்கா அடுத்தது ஒரு பாலிவுட் நடிகர் இந்த படத்துலேருந்து இணைய போகிறாரு, அவரும் இந்த படத்துலேருந்து ஒரு அங்கமாக தான் இருக்க போகிறாரு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்டான அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ ரன்வீர் சிங் தான் அந்த நடிகர். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து ஒரு சின்ன ரோல் வந்து பண்ணுவார். ஸோ இந்த படத்தில் அவருடைய பங்களிப்பும் இருக்க போகுது அப்படின்றதான் லேட்டஸ்டான அப்டேட். சரி, இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்தது கூலியோடைய ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ் அப்டேட் ஒன்று நம்ம கிடைச்சிருக்குங்க. அதாவது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ரஜினி சாருக்கு இருந்த லுக்கு வேறு, இப்போ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தோன்னா கூட ரஜினி சாரோட லுக்கு டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. ஸோ அவரோட கெட்டப்பும் டோட்டலாக வேறு மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஒரு கிசு கிசு வர ஆரம்பிச்சிருக்குனாக்கா இந்த படத்தில் ரஜினி சாருக்கு ரெண்டு விதமான கெட்டப் இருக்குது, அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து ரஜினி சாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா டபுள் ரோல் மாரி இந்த படத்தில் ரஜினி சார் பண்ணுறாரா, அதை சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்களா, இல்லை ரெண்டுமே ஒரே ஆள் தானா அப்படின்றதான் ஒரு முக்கியமான சஸ்பென்ஸாக பார்க்கப்படுது இந்த படத்தில். ஸோ அதை கூலி படத்தோடைய ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ்னே சொல்லலாம். அது இப்போதைக்கு நம்மளால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நம்ம எதுவுமே தெரியாது இந்த படத்தை பற்றி. ஸோ மேபி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு வந்து ஒரு டீசரோ இல்லை ட்ரெய்லரோ வரும்போது அப்போ அங்கே தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஸோ எது எப்படியோ தலைவர் பார்த்தீங்கன்னா புரிந்து விளையாட போகிறார் இந்த படத்தில், அது மட்டும் தெரிய வச்சுக்கிறது. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இந்த படத்து மேலே அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.